ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு கூறுங்கள். ஒருவரில் ஒருவர் எப்படி அன்பு? ஊக்கமான அன்பு. நாம் நம்மை நாமே அன்பு கூர்ந்து கொள்வோம், நமக்கு பிரியமானவர்களை நேசிப்போம், நமக்கு யாராவது பிடிக்கலை அப்படின்னா ஒதுக்கி வச்சுருவோம், அவங்ககிட்ட முகத்தை கொடுக்க மாட்டோம், பேசவே மாட்டோம். நம்ம மனுஷ இயல்பு அதுதான். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பேதுரு எழுதின நிருபம் 4:8 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் அன்பிலே எவ்வளோ குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நிதானித்து அறிந்து அன்பு செலுத்துவதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லும்போது ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், சத்துருக்களையும் சிநேகியுங்கள். முடியுமா? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரரே சிநேகிக்க முடிகிறது இல்லையே. அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டா, ஏதோ ஒரு செயல் செஞ்சிட்டா, நமக்கு பிரியமில்லாத செய்துட்டா, நம்ம எப்படி அவங்க மேலே வருத்தமாக கோபமாக எரிச்சலாக இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் தேவனுடைய சுவாபம் இல்லை, கர்த்தர் விரும்புகிறதும் இல்லை. இது சத்துரு நம்முடைய இருதயத்தில் விதைக்கிற அன்பு தாழ்ச்சி. ஆனால் கர்த்தரிடத்தில் கிருபையை கேட்போமானால் நிச்சயம் நமக்கு கிருபையை தருவார். ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் என்று தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத பார்த்தீர்களா? அந்த வசனத்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு வந்துருச்சுன்னா மற்றவங்க செய்த பாவத்தை என்ன செய்துடும்? மூடிவிடும். அன்பு மூடும் தன்மை உள்ளது. பாருங்க, நம்ம பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டா நம்ம யார்ட்டையும் சொல்லவே மாட்டோம், மூடி மறைச்சி அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டதுக்கு பிரயாசப்படுவோம். அது வேண்டும் தான், அப்படி தான் இருக்கணும். ஆனால் இன்னொருத்தங்க பிள்ளை அல்லது பக்கத்து வீட்டு பிள்ளை ஒரு தப்பு பண்ணிருச்சுன்னா யாருக்கும் சொல்லாத, இப்படி ஒரு காரியம் அந்த வீட்டில் நடந்திருக்கு தெரியுமா, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? யாருக்கும் சொல்லாத, யாருக்கும் சொல்லாதேன்னா எல்லாருக்கும் சொல்லிடுவீங்க. அப்படி தானே மனித இயல்பு, மனித சுவாபம். அன்பு திரளான பாவங்களை மூடும். அந்த குடும்பத்தில் நீங்கள் அன்பு வைத்தீர்களானால் அந்த குடும்பத்தில் வந்த பிரச்சனையை நிமித்தம், போராட்டத்து நிமித்தம், அல்லது தவறின் நிமித்தம் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு நடக்கவே மாட்டோம். அப்படிதானே? இதுதான் வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் எவ்வளோ குறைவுபட்டிருக்கிறோம், அப்படியானால் இந்த குறையை நீக்கி நீங்கள் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும், குறைந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் உணராமல் இருக்கிறது தவறு. ஒரு உணர்வு வேணும், நான் இப்படி பண்ணினது தப்பு, இன்னொருத்தங்களை பற்றி நம்ம தப்பாக பேசிட்டோம், இன்னொருத்தங்களோட பிள்ளையை குறித்து நான் இன்னொருத்தட்ட அதே நேரத்தில் என் பிள்ளைக்கு நடந்திருந்தால் நான் சொல்லவே மாட்டேனே, இன்னொருத்தங்க வீட்டில் நடந்ததுனால நான் சொல்லிவிட்டேனே என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். தவறு என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேல் அந்த தவறு வராமல் இருக்க நம்மை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். நாவை காத்து கொள்ள வேண்டும். நாவு பொல்லாங்குள்ளது. நாவு என்னது? கடி எல்லா மிருகங்க இந்த குதிரையை போட்டு கடிவாளம் போட்டு அடக்கி குதிரையை நடத்திடுறாங்க. நாவை அடக்க எந்த மனுஷனாலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நிருபம் 3:8 வீட்டில் போய் உட்காந்து நல்லா படிங்க. நாவை குறித்து அழகாக அங்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் இந்த காரியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். பிதாவாகிய தேவன் நம்மேல் அன்பு வைத்தார். அவருடைய அன்புக்கு ஈடு இணையே இல்லை. அன்பு, அவருடைய அன்பு பெரிய அன்பு. யோவான் சுவிசேஷம் 3:16 சொல்லும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்! அதுக்கு உயரமும் இல்லை, அதுக்கு நீளமும் இல்லை, அகலமும் இல்லை. அவ்வளவு பெரிய அன்பு பிதாவாகிய தேவனுடைய அன்பு. தன்னுடைய மடியில் இருந்த செல்ல குமாரன், ஒரே பேரான குமாரன் இயேசுவை நமக்காக அனுப்பி தந்தார்.
யார் செய்ய முடியும்? நாம் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு நாம் செத்து கிடந்தோம், பாவத்தில் செத்து கிடந்தோம், அக்கிரமத்தில் செத்து கிடந்தோம். நம்மை உயிர்ப்பித்து நித்திய ஜீவனை, என்றென்றைக்கும் உயிரோடு நித்திய ஜீவன், அதுக்கு இனி முடிவே இல்லை, நித்தியமான ஒரு ஜீவனை நமக்கு தரும்படி தன்னுடைய செல்ல குமாரனை நமக்காக அனுப்பி தந்த இந்த மேலான அன்பு, பெரிய அன்பு, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஒருவர் ஒரு முறை ஒருத்தன் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள மரமெல்லாம் பேனாவாக மாறி, வானமெல்லாம் பேப்பராக மாறி, இந்த கடலில் உள்ள தண்ணியெல்லாம் இங்கா மாறி எழுதினாலும் ஆண்டவருடைய அன்பை எழுதி முடியாது. ஹல்லேலூயா! அவ்வளோ பெரிய அன்பு. நமக்கு கொஞ்சம் மூளை தான் இதில் இருக்குது, கொஞ்சம் புத்தி தான் இருக்குது, இதை வச்சு ஆண்டவருடைய அன்பை அறிஞ்சு கொள்ள முடிகிறதா? அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கைக்குள்ளேயோ நம்ம மூளைக்குள்ளேயோ அறிவுக்குள்ளேயோ அவர் இல்லை. அவருடைய அன்பு எல்லையிலடங்கோ அன்பு. ஹல்லேலூயா! ஆகையினாலே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஊக்கமான அன்பு வேணுமா? இருக்கிறதா? ஒரு வார்த்தை சொல்லிட்டா மூஞ்ச பார்க்க மாட்டேங்கிறோமே, பொறுக்க முடியலையே, சகிக்க முடியலையே, மன்னிக்க முடியவில்லையே, மறக்க முடியவில்லையே. வசனமெல்லாம் மறந்து மறந்து போய்விடுகிறது. ஒரு வசனமும் இருதயத்தில் அழகா சொல்றாங்க, வசனம் எல்லாம் மறந்து மறந்து போய்விடுகிறது. ஆனா ஒருத்தங்க சொன்ன ஒரு வார்த்தை எத்தனை வருஷம் ஆனாலும் மறந்துடும். அவ இப்படி சொல்லி போட்டா, அவ இப்படி என்ன பேசி போட்டா, மறக்கவே முடிகிறது இல்லையே. சரிதானா? நான் சொல்லுகிறது சரிதானா? அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். வசனத்தை இருதயத்தில் பதித்து வையுங்கள், வசனத்தினால் இருதயத்தை நிரப்புங்கள். கர்த்தர் உங்கள் மேல் இவ்வளவு அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அடுத்தபடியாக குமாரனாகிய இயேசு நம்மில் அன்பு வைத்திருக்கிறார். அவர் வைத்த அன்பை சொல்லும் போது அது இன்னும் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. அதெல்லாம் ஒரே அன்பு, ஒரே விதமான அன்பு தான். பிதாவாகிய தேவன் குமாரனை ஒப்பு கொடுத்தார், குமாரனாகிய இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களா? குமாரனாக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, ரோம நிருபம் 5:8 பார்க்கும்போது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், பாவிகளை, நாம் பாவியாக இருக்கும்போது, சத்துருக்களாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருத்தன் மரிப்பான், மரிக்கலாம். ஆனால் கிறிஸ்து மரித்தது யாருக்காக என்றால், சத்துருக்களுக்காக, பாவிகளுக்காக மரித்தார். அதனால் அன்பு விளங்கினது, அன்பு வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இந்த பூமியில வெளிப்பட்டது. சகல மனுஷரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் என்று அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி நம்மை சுத்தமாக்கி விடுகிறது. எந்த நற்கிரியை செய்தாலும் பாவம் நம்மை விட்டு போகாது. சிலர் தப்பெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் காணிக்கையை கொண்டு போட்டுடுறாங்க. இந்த காணிக்கையை கொடுத்து நம்ம பாவம் நிவர்த்தி ஆயிரும்னு நினைக்கிறாங்க. போகாது, பாவம் பாவமாகவே தான் இருக்கும். மன்னிப்பு கேட்க வேண்டியவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். இயேசு இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டியதை கேட்டது தான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது, பாவம் கூடையே இருக்கும். இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தமாக்கிறோம். எந்த பாவமும் செய்யாதவர்களை போல நம்ம மாற்றி விடும் இயேசுவின் இரத்தம். இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்க வேண்டும். நாம் கைகளினால் செய்த பாவத்துக்காக அவர் அவருடைய கைகளில் ஆணி, நம் கால்களினால் செய்த பாவத்துக்காக அவர் கால்களில் ஆணி. நம்முடைய காலெல்லாம் நன்றாக தான் இருக்கு இல்லையா? கை காலெல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் அவருடைய கை கால்கள் என்ன துளைக்கப்பட்டது? ஆணியினால் துளைக்கப்பட்டார்.
இருதயத்தில் பல கெட்ட எண்ணங்கள், கெட்ட சுவாபங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. விழாவிலே இயேசு குத்தப்பட்டார். தலையில் பல சிந்தைகள் வந்து மூடி விடுகிறது அல்லவா? ஒரு நல்ல சிந்தை வர்றதில்லையே. அவருடைய சிரசிர முட்கிரீடம் சூட்டப்பட்டார். ஹோலி நாளை சேவகன் அடித்தான். தலையிலிருந்து ரத்தம் பீறிட்டு பாய்ந்தது. ஒவ்வொரு அவயவங்களிலும் இருந்து அவருடைய ரத்தம் வந்தது. காரணம் என்னவென்றால், நம்முடைய அவயவங்களை எல்லாம் சுத்தம் செய்வதற்காக. இதெல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு பாட்டி கதை போல தாத்தா கதை போல ஆயிருச்சு இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சது தானே இவங்க இதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அனுதினமும் கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம் சாகும் வரைக்கும் சுத்தம் செய்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் ஒரு வசனம் உண்டு, 7வது அதிகாரம். அதாவது, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நம்ம ட்ரெஸ்ஸை எப்படி துவச்சி துவச்சி சுத்தம் பண்ணுறோமோ, இதை காட்டிலும் மேலாக நம்முடைய ஜீவியமாகிய வஸ்திரத்தை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்கள் மறந்து போய்விடவே கூடாது. காலையில் ஆனாலும் சரி, மாலையில் ஆனாலும் சரி, மத்தியானமானாலும் சரி, இது ஒரு சின்ன தவறு வந்துட்டாலும் உடனே நீங்கள் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து சுத்திகரிக்கப்படுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். இவ்வளோ தானே பேசினேன், இதில் என்ன வந்து போச்சு, இப்படி இவ்வளோ தானே செஞ்சேன், இதில் என்ன வந்து போச்சு அப்படின்னு ஒருபோதும் நீங்கள் செய்த தவறை மறைத்து வைக்காதீர்கள், ஒழித்து வைக்காதீர்கள். ஆதாமை போல ஆதாம்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? என்ன சொல்லிட்டான்? ஒழிச்சு மறந்து. பாவம் செய்தேன்னு சொல்லலை, என் மனைவி தந்தா சாப்பிட்டுட்டேன்னா. நான் சாப்பிட்டுட்டேன்னு முதல்ல சொல்லியிருந்தா பரவாயில்லை, மனைவி தந்தா நான் சாப்பிட்டுட்டேன், மற்றவங்க மேலே தான் பழிய சுமத்துறேன். அவளும் அப்படி தான் சொன்னான், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னான். பாருங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம்தான். இல்லை, குறைகளை மறைக்காதபடிக்கு ஒழிக்காதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு நாள் தேவ சமூகத்தில் வெட்கப்படுவோம். ஆண்டவர் எழுதி வச்சிருப்பார் ஞாபக புஸ்தகத்தில் என்னென்ன தவறு இருக்கிறது, மன்னிக்கப்படாத தவறெல்லாம் கூடையே இருக்கும், போகாது. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படாவிட்டால் தவறு கூடையே தான் இருக்கும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் இரத்தத்தினால். இதில் இது ஏதோ ஒரு கோழைத்தன்மை அல்லது இது வேண்டாத காரியம் நினைக்காதுங்க. இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முக்கியமான காரியம், செய்தே ஆக வேண்டும். யாரானாலும் சரி, எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டு ஊழியம் செய்திருந்தாலும் சரி, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கழுவப்பட்டு பிரகாசமாகி கொண்டே இருக்க வேண்டும். நேரம் கடந்து போய்விட்டது. அதாவது, இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்தபடியாக, ஆவியானவருடைய அன்பு, இது இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து நம் மேல வைத்த அன்பு, ஆவியானுடைய அன்பு. பாருங்க, ரோமர் நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறோமே, இது யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பு. பரிசுத்தாவியானவர் நம்ம மேல ஊற்றி இருக்கிறார், அன்பை ஊற்றி இருக்கிறார். உச்சந்தலைந்து உள்ளம் கால் வரைக்கும் ஆவியானுடைய அன்பு நம்மை நிரப்பி கொண்டே இருக்கிறது. ஏதோ கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி நாம் கடந்து போகிறது அல்ல, அது மட்டும் நினைக்காதுங்க. தேவ அன்பு ஆவியினால் நிரப்பப்பட நிரப்பப்பட தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பும், வாழ்க்கையை நிரப்பும், ஊழியத்தை நிரப்பும். தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு ஊழியம், தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு வாழ்க்கை, தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு நம்முடைய வார்த்தைகள் வெளிவர வேண்டும், பேச்சுகள் வர வேண்டும், செய்கையில் காணப்பட வேண்டும். தேவ அன்பு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ அன்பினால் மூடப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு,
பரிசுத்தாவியானுடைய அன்பு. நாம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். தேவன் இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கும் போது நாமும் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நம்முடைய வேறப்பற்ற அன்பை தியானித்து ஆண்டவரே, நாங்கள் அன்பில் எவ்வளோ குறைவுப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஐயா. நம்முடைய அன்பை நினைக்கும் போது எத்தனை ஏணி வைத்தால் அதை நாங்கள் எட்டி பிடிக்க முடியாதப்பா. அப்படி அவ்வளோ பெரிய அன்புள்ளவராக இருக்கிறீர் ஐயா. எங்களுடைய அன்பில் எவ்வளவோ குறைவுகள், குற்றங்கள், மீறுதல், தவறுதல் வந்து விடுகிறது ராஜா. அப்போ அதையெல்லாம் எங்களுக்கு மன்னி இந்த ரத்தத்தினால் எங்களை கழுவி அந்த வெளியேறப்பெற்ற அன்பை இந்த இருதயத்தில் ஊற்றும் அப்பா, இந்த வாழ்க்கையில ஊற்றும், எங்கள் குடும்பத்திலே ஊற்றும், எங்கள் ஊழியத்திலே ஊற்றும் ஆண்டவரே. அன்பு நிறைந்தவர்களாய் ஊழியம் செய்ய, அன்பு நிறைந்தவர்களாய் ஜீவிக்க, அன்பு நிறைந்தவர்களாய் பேச தேவ அன்பினால் எங்களை மூடிவிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த அன்பு எங்களுடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் இந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது. அதற்காகவே துதிக்கிறோம், துதி கன மகிமேலாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களே எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.